உன்னத பாட்டு 6 அதிகாரம். உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம். தோட்டங்களில் மேயவும், லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என் பிரியமே, நீ திர்சாவை போல் சௌந்தரியமும், எருசலேமை போல் வடிவமும், கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமானவள். உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. உன் அழக பாரம் கீழையாத் மலையிலே தழைமேயும், வெள்ளாட்டு மந்தையைப் போல் இருக்கிறது. உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும், ஒன்றானாலும் மலடாயிராமல் இரட்டை குட்டி ஈன்றவைகளுமான ஆட்டு மந்தையைப் போல் இருக்கிறது. உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம்பழம் போல் இருக்கிறது. ராஜஸ்திரீகள் 60 பேரும், மறுமனையாட்டுகள் 80 பேரும் உண்டு. கண்ணியருக்கு தொகையில்லை. என் புறாவோ, என் உத்தமியோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டுகளும் அவளை போற்றினார்கள். சந்திரனை போல் அழகும், சூரியனை போல் பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய், அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும், திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதுளம் செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன். நினையாததுக்கு முன்னே நாத்துமா என்னை அம்மினதாவின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. திரும்பி வா, திரும்பி வா சூலமத்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா. சூலமத்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். 7 அதிகாரம். ராஜகுமாரத்தியே, பாதரட்சிகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது. உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம் போல் இருக்கிறது. உன் நாபி திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போல் இருக்கிறது. உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது. உன் 2 ஸ்தனங்களும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானமாயிருக்கிறது. உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தைப் போலவும், உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரபீம் வாசலண்டையில் இருக்கும் குலங்களைப் போலவும், உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தைப் போலவும் இருக்கிறது. உன் சிரசு கர்மேல் மலையைப் போல் இருக்கிறது. உன் தலைமையில் இரத்தாம்பரமாய் இருக்கிறது. ராஜா நடை காவனங்களில் மயங்கி நிற்கிறார். மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமுள்ளவள். உன் உயரம் பனைமரத்தொழுங்கு போலவும், உன் ஸ்தனங்கள் திராட்சை குலைகள் போலவும் இருக்கிறது. நான் பனைமரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்றேன். இப்பொழுதும் உன் ஸ்தனங்கள் திராட்சை குலைகள் போலவும், உன் மூக்கு வாசனை கிச்சிலி பழங்கள் போலவும் இருக்கிறது. உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாய் இறங்குகிறதும், உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சை ரசத்தை போல் இருக்கிறது. நான் என் நேசருடையவர், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம். திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும், மாதுளை செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். தூதாயும் பழம் வாசனை வீசும். நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். 8 அதிகாரம். ஆ, நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீரானால், நானுமே வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன். என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். நானுமே கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பீர். கந்தவர்க்கமிட்ட திராட்சை ரசத்தையும் என் மாதுளம்பழ ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன். அவர் இடதுக்கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலதுக்கை என்னை அணைக்கும். எஸ்லேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவர்களுக்கு மன்னதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்தில் வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன். அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள். அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உண்மை பெற்றாள். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும், உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலிது. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலும். அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது.
வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளெல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தலங்கள் இல்லை. நம்முடைய சகோதரி கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? அவள் ஒரு மதிரானால் அதன் மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம். அவள் கதவானால் கேதுர் பலகைகளை அதற்கு இணைப்போம். நான் மதில்தான், என் ஸ்தலங்கள் கோபுரங்கள். அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன். பாகால் ஆமானிலே சாமுலோமுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்து அந்த தோட்டத்தை காவலாளின் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார். என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது. சாலமோனே, உமக்கு அந்த 1000 அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேரும். தோட்டங்களில் வாச பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். என் நேசரே, தீவிரியும் கந்த வர்க்கங்களின் மலைகளின் மேலுள்ள வெளிமானுக்கும் மரைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம். ஆமோசின் குமாரனாகிய ஏசையா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். வானங்களை கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுது தன் ஆண்டவனையின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரஞ்சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகம் அதிகமாக விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியுமாயிருக்கிறது. உங்களங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமல் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது. உங்கள் பட்டணங்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழ் தேசம் போல் இருக்கிறது. சியோன் குமாரதி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும், வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும், முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரா? ஆனால் நாம் சோதோமை போலாகி குமோராவுக்கு ஒத்திருப்போம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். குமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொடுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு ஆரோசிகமாயிருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்கொண்டு வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளில் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்தபடியும் நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவியின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம், வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வா இதை சொல்லிற்று. உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று! அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிகொண்டிருந்தது. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர். உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாயிருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடி திரிகிறான். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள். விதவியின் வழக்கு அவரிடத்தில் ஏறுகிறதில்லை. ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஓஹோ, நான் என் சத்துருக்களின் கோபம் மாறி என் பகைஞருக்கு நீதியை சரிகட்டுவேன்.
நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் கழிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தையெல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். சியோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினால் மீட்கப்படுவார்கள். துரோகிகளும் பாம்பிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். நீங்கள் விரும்பின கர்வாலி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் நாணமடைவீர்கள். இலை உதிர்ந்த கர்வாலி மரத்தைப் போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பை போலவும் இருப்பீர்கள். பராக்கிரமசாலி சணற்குளமும் அவன் கிரியை அக்கினி பொறியுமாகி இரண்டும் விரிப்பார் இல்லாமல் ஏகமாய் வெந்து போம் என்று சொல்லுகிறார். இரண்டாம் அதிகாரம். ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம், வாருங்கள், யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர், அவர்களை கீர்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவளாய் இருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் ரதங்களுக்கும் முடிவில்லை. அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது, தங்கள் கைகளின் கிரியையையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்ளுகிறார்கள். சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான். ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பீர். கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கண்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளித்துக்கொள். நரரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும். மனுஷரின் வீராப்பும் தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டுமையும் ஆனவை எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருக்களின் மேலும் பாசானில் உள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும் உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதிலின் மேலும் தர்ஷீஷின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தணியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். விக்கிரகங்கள் கட்டோடே ஒழிந்து போம். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் வெடிப்புகளிலும் குன்றுகளின் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கியிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சூறுகளுக்கும் துறிஞ்சல்களுக்கும் எரிந்து விடுவான். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். மூன்றாம் அதிகாரம். இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமிலிருந்தும் யூதாவிலிருந்தும் சகலவிதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும் பராக்கிரமசாலியையும் யுத்த வீரனையும் நியாயாதிபதியையும் தீர்க்கதரிசியையும் சாஸ்திரியையும் மூப்பனையும் 50 பேருக்கு அதிபதியையும் கனம் பொருந்தினவனையும் ஆலோசனைக்காரனையும் தொழில்களில் சாமர்த்தியம் உள்ளவனையும் சாதுரியவானையும் விளக்குவார். வாலிபரை அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன் என்கிறார். பிள்ளைகள்
அவர்களை ஆளுவார்கள், ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள், ஒருவருக்கொருவரும் அயலானுக்கு அயலானும் விரோதமாய் இருப்பார்கள், வாலிபன் முதிர் வயது உள்ளவனாக்கும் கீழ்மகன் மேன்மகனுக்கும் இடும்பு செய்வான். அப்பொழுது ஒருவன் தன் தகப்பன் வீட்டானாகி தன் சகோதரனை பிடித்து, உனக்கு வஸ்திரம் இருக்கிறது, நீ எங்களுக்கு அதிபதியாயிரு, கேட்டுக்கு இனமான இந்த காரியம் உன் கையின் கீழாவதாக என்று சொல்லு. அவன் அந்நாளிலே தன் கையை உயர்த்தி, நான் சீர்படுத்துகிறவனாய் இருக்க மாட்டேன், என் வீட்டிலே அப்பமும் இல்லை வஸ்திரமும் இல்லை, என்னை ஜனங்களுக்கு அதிபதியாக வைக்க வேண்டாம் என்பான். ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிற்று, அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாய் இருக்கிறது. அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும், அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதோம் ஊராரை போல வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆத்துமாவுக்கு ஐயோ, தங்களுக்கே தீமையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும், பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குறவளாய் இருக்கிறார்கள், ஸ்ரீகள் அவர்களை ஆளுகிறார்கள், என் ஜனமே உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள். கர்த்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை நியாயம் தீர்க்க நிற்கிறார், கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களே இந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள், சிறுமையானவிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது, நீங்கள் என் ஜனத்தை நொறுக்கி சிறுமையானவர்களின் முகத்தை நெரிக்கிறது என்னவென்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சியோன் குமாரத்திகள் அகந்தையாய் இருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பொலிக்க திரிகிறார்கள். ஆதலால் ஆண்டவர் சியோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். அந்நாளிலே ஆண்டவர் அவருடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிறை சிந்தாக்குகளையும் ஆரங்களையும் அஸ்ஸ கடகங்களையும் தலை முக்காடுகளையும் சிரபூஷணங்களையும் பாதசரங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும் தாயத்துக்களையும் மோதிரங்களையும் மூக்கத்திகளையும் வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். அப்பொழுது சுகந்தத்திற்கு பதிலாக துர்க்கந்தமும் கச்சைக்கு பதிலாக கயிறும் மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டையும் ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரெட்டு கச்சும் அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும். உன் புருஷர் கட்கத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள், அவளுடைய வாசல்கள் துக்கித்து புலம்பும், அவள் வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்காருவாள் என்கிறார். 4 அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்து நீங்கும்படிக்கு உன் பெயர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும், பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாய் இருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவினாலும் சுட்டெரிப்பின் ஆவினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதின் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது, சியோனில் மீதியா இருந்து எஸ்லேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்பொழுது கர்த்தர் சியோன் மலையிலுள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும், பகலிலே வெயிலுக்கு நிழலாகும் பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகும் மறைவிடமாகும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். 5 இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யாமல் அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்த்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெறிஞ்சிலும் முளைக்கும், அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார்.
சேனைகளின் கர்த்தருடைய திராட்சத்தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு, தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போகமட்டும், வீட்டோடே வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கட்டுகிறவர்களுக்கு ஐயோ, சேனைகளின் கர்த்தர் என் செவி கேட்க சொன்னது, மெய்யாகவே அந்த திரளான வீடுகள் பாழாகும், பெரியவைகளும் நேர்த்தியானவைகளும் ஆகிய வீடுகள் குடியில்லாதிருக்கும், பத்தே நிலமாகிய திராட்சத்தோட்டம் ஒரே படி ரசம் தரும், ஒரு கல விதை ஒரு குறுணி விளையும், சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ, அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள், ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திப்பதும் இல்லை, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தோய்ந்து போகிறார்கள், அவருடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாபரண்டு போகிறார்கள், அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது, அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள், சிறியவன் தாழ்த்தப்படுவான் பெரியவனும் தாழ்ச்சி அடைவான், மேட்டிமையானவளின் கண்கள் தாழ்ந்து போம், சேனைகளின் கர்த்தர் நியாயம் தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார், அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் கண்டவிடமெல்லாம் மேயும், கொடுத்தவர்களுடையதாய் இருந்து பாழாய் போன நிலங்களை பரதேசிகள் அனுபவிப்பார்கள், மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டில் உடலால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியை சீக்கிரமாய் நடப்பிக்கும் மட்டுமென்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ, சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாய் இருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாக புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ, இது நிமித்தம் அக்னி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியைப் போல் பறந்து போகும், அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே, ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது, அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் நடு வீதிகளில் குப்பை போலாகத்தக்கதாயும் அவர்களை அடித்தார், இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் மாறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது, அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து பயில்காட்டி அடைப்பார், அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமுமாய் வருவார்கள், அவர்களில் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை, தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை, அவர்களில் ஒருவனுடைய இடுப்பின் கச்சை அவிழ்வதும் பாதரட்சைகளின் வார் அருந்து போவதும் இல்லை, அவர்கள் அம்புகள் கூர்மையும் அவர்கள் வில்லுகள் எல்லாம் நானேற்றுகிறவைகளும் அவர்கள் குதிரைகளின் குழம்புகள் கற்பாறையாக எண்ணப்பட்டவர்களும் அவர்கள் உருளைகள் கழலாற்றும் ஒத்தி வைக்குமாயிருக்கும், அவர்கள் கர்ஜிப்புக்கு சிங்கத்தின் கர்ஜிப்பு போல் இருக்கும், பால சிங்கங்களைப் போல கர்ஜித்து உருமி இரையை பிடித்து தப்பு வைக்கிறவன் இல்லாமல் அதை எடுத்து கொண்டு போய்விடுவார்கள், அந்நாளில் சமுத்திரம் இறைவது போல அவர்களுக்கு விரோதமாய் இறைவார்கள், அப்பொழுது தேசத்தை பார்க்கிலும் இதோ அந்தகாரமும் யாகுலமும் உண்டு, அதன் மேகங்களினால் வெளிச்சம் இருண்டு போம். ஆறாம் அதிகாரம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் இரண்டு சட்டைகளால் தன் முகத்தை மூடி, இரண்டு சட்டைகளால் தன் கால்களை மூடி, இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்து, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது.
அப்பொழுது நான் ஐயோ அதமானே நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன் சேனைகளின் கத்தனாகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர் நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொடுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். அப்பொழுது நான் ஆண்டவரே எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர் பட்டணங்கள் கொடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அமாந்திர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே ஆகிலும் அதில் இன்னும் பத்தில் ஒரு பங்கிருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாயிருக்கும் என்றார். ஏழாம் அதிகாரம். உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேட்சின் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமற் போயிற்று. சீரியர் எப்ராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது. அப்பொழுது கர்த்தர் ஏசையாவை நோக்கி நீயும் உன் மகன் சேயார் யாசுபுமாக வர்ணார் துறை வழியில் உள்ள மேற்குலத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் நீ அவனை நோக்கி சீரியர் எப்ராயிமரோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக துராலோசனை பண்ணி நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாளின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னது நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். இந்த இரண்டு புகைகிற கொல்லி கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரேட்சினும் ரெமலியாவின் மகனும் கொண்டு உக்கிரக கோபத்தி நிமித்தம் உன் இருதயம் துவல வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலைநிற்பதில்லை, அதின்படி சம்பவிப்பதும் இல்லை. சீரியாவின் தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரேட்சின். இன்னும் 65 வருஷங்களிலே எப்ராயிம் ஒரு ஜனமாய் இராதபடிக்கு நொறுங்குண்டு போம். எப்ராயிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியா விட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் இரண்டு ராஜாக்களால் விட்டுவிடப்படும். எப்ராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் உன்மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் பிதாவுடைய வம்சத்தின் மேலும் அசிரியாவின் ராஜாவினாலே வரப்பண்ணுவார். அந்நாட்களிலே கர்த்தர் எகித்து நதிகளின் கடையாந்திரத்தில் உள்ள ஈயையும் அசிரியா தேசத்தில் இருக்கும் தேனீயையும் பயில் காட்டி அழைப்பார். அவைகள் வந்து ஏகமாய் வனாந்திரங்களின் பள்ளத்தாக்குகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் எல்லா முட்காடுகளிலும் மேய்ச்சலுள்ள எல்லா இடங்களிலும் தங்கும். அக்காலத்திலே ஆண்டவர் கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தியினால், அதாவது நதியின் அக்கறையில் உள்ள அசிரிய ராஜாவினால் தலைமயிரையும் கால்மயிரையும் சிறைப்பித்து தாடியையும் வாங்கி போடுவிப்பார். அக்காலத்திலே ஒருவன் ஒரு இளம் பசுவையும் இரண்டு மாடுகளையும்
வளர்த்தால் அவைகள் பூரணமாய் பால் கறக்கிறபடியினால் வெண்ணெயை சாப்பிடுவான். தேசத்தின் நடுவில் மீதியாய் இருப்பவன் எவனும் வெண்ணெயும் தேனையுமே சாப்பிடுவான். அந்நாளிலே 1000 வெள்ளிக்காசு பெறும். 1000 திராட்சை செடி இருந்த நிலமெல்லாம் முச்செடியும் நெருஞ்சலுமாகும். தேசமெங்கும் முச்செடியும் நெருஞ்சலும் உண்டாயிருப்பதினால் அம்புகளையும் வில்லையும் பிடித்து அங்கே போக வேண்டியதாயிருக்கும். மண்வெட்டியால் கொத்தப்படுகிற மலைகள் உண்டே முச்செடிகளுக்கும் நெருஞ்சல்களுக்கும் பயப்படுவதினால் அவைகளில் ஒன்றிற்கும் போக கூடாமையினால் அவைகள் மாடுகளை ஓட்டு விடுவதற்கும் ஆடுகள் மிதிக்கப்படுவதற்குமான இடமாயிருக்கும் என்றான். 8 பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, நீ ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து மனுஷன் எழுதுகிற பிரகாரமாய் அதில் மகேஷ் சலால் அஸ்பாஸ் என்னும் பெயர் என்று எழுது. அப்பொழுது நான் உண்மையுள்ள சாட்சிக்காரராகிய ஆசாரியனான உரியாவையும் எபிரேகியாவின் குமாரனான சக்ரியாவையும் அதற்கு சாட்சிகளாக வைத்து கொண்டேன். நான் தீர்க்கதரிசி ஆனவளை சேர்ந்தபோது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மகேஷ் சலால் அஷ்பாஸ் என்னும் பெயரை அவனுக்கு இடு. அந்த பாலகன் அப்பா அம்மா என்று கூப்பிட அறியுமுன்னே தமஸ்குவின் ஆஸ்தியையும் சமாரியாவின் கொள்ளையும் அசீரியா ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படும் என்றார். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரேட்சினையும் ரெமலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடியினால் இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்றினரை போன்ற அசீரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரள பண்ணுவார். அது அவருடைய ஓடைகள் எல்லாவற்றின் மேலும் போய் அவருடைய எல்லா கரைகள் மேலும் புரண்டு யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே, அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். ஜனங்களே, நீங்கள் கூட்டம் கொடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள். தூர தேசத்தாராகி நீங்கள் எல்லாரும் செவி கொடுங்கள், இடைக்கட்டி கொள்ளுங்கள், முறிந்தோடுவீர்கள். ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோட இருக்கிறார். கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறது எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். ஆகிலும் இஸ்ரேவேலின் 2 கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடலதின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார். அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபருவார்கள். சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற இடத்திலும் முணுமுணு என்று ஓதுகிற குறிகார இடத்திலும் விசாரிங்கள் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? வேதத்தையும் சாட்சியின் ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்துக்கு வெளிச்சமில்லை. இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் பட்டினியாய் இருக்கும்பொழுது மூர்க்க வெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள். அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள். ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும், இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள். 9 ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் இனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புரஜாதியாருடைய கலிலேயமாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிற போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்து நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டிகளின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுதங்களும்
இரத்தத்தில் புரண்டு உடுப்பும் அக்னிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும் இடிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துவமும் அதன் சமாதானத்துக்கு முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. செங்கல் கட்டு இடிந்து போயிற்று, பொழிந்த கல்லாலே திரும்ப கட்டுவோம். காட்டத்தி மரங்கள் வெட்டி போடப்பட்டது, அவைகளுக்கு பதிலாக கேதுரு மரங்களை வைப்போம் என்று அகந்தையும் மனப்பெருமையுமாய் சொல்லுகிற எப்ராயமியரும் சமாரியாவின் குடிகளுமாகிய எல்லா ஜனங்களுக்கும் அது தெரிய வரும். ஆதலால் கர்த்தர் ரேட்சியினுடைய சத்துருக்களை அவர்கள் மேல் உயர்த்தி அவருடைய மற்ற சத்துருக்களை அவர்களோட கூட்டி கலப்பார். முற்புறத்தில் சீரியரும் பிற்புறத்தில் பெலிஸ்தரும் வந்து இஸ்ரவேலை திறந்த வாயால் பட்சிப்பார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே தலையை, வாளையும், கிளையையும், நாணலையும் ஒரே நாளிலே வெட்டி போடுவார். மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசிய வாள் இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய், அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாய் இருப்பதில்லை, அவர்களில் இருக்கின்ற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதும் இல்லை. அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். எல்லா வாயும் ஆகாமியும் பேசும். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. ஆகாமியமானது அக்னியைப் போல எரிகிறது, அது முச்செடியையும் நெறிஞ்சலையும் பட்சிக்கும். அது நெருங்கிய காட்டை கொளுத்தும், புகை திரண்டு எழும்பும். சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். ஒருவனும் தன் சகோதரனை தப்பவிடான். வலதுபுறத்தில் பட்சித்தாலும் பட்சிப்பார்கள், இடதுபுறத்தில் தின்றாலும் திருப்தி அடைவார்கள். அவனவன் தன் தன் புயத்தின் மாம்சத்தை தின்பான். மனாசே எப்ராயிமையும் எப்ராயிம் மனாசேயையும் பட்சிப்பார்கள். இவர்கள் ஏகமாய் யூதாவுக்கு விரோதமாய் இருப்பார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. 10 ஏழைகளை வழக்கிலே தொற்கப்பணவும், என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ, விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பாழ்கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள்? கட்டுண்டவர்களின் கீழ் முடங்கினால் ஒழிய கொலை செய்யப்பட்ட அவர்களுக்குள் விழுவார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் மாறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளின் சேற்றை போல் மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். அவனோ அப்படி எண்ணுகிறதும் இல்லை, அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதும் இல்லை. அநேகம் ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதிலே நினைவு கொள்ளுகிறான். அவன் என் பிரபுக்கள் அனைவரும் ராஜாக்கள் அல்லவோ? கல்னோ பட்டணம் கற்கேமிசை போலானதில்லையோ? ஆமாத் அர்பாத்தை போலான சமாரியா தமஸ்குவை போலானதில்லையோ? எருசலேமையும் சமாரியாவையும் பார்க்கிலும் விசேஷித்த சிலைகளுள்ள விக்கிரக ராஜ்யங்களை என் கை கண்டுபிடித்திருக்க, நான் சமாரியாவுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்தது போல் எருசலேமுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறான். ஆதலால் ஆண்டவர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலையெல்லாம் முடித்திருக்கும் போது அசிரியா ராஜாவனுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்மையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். அவன் என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன், நான் புத்திமான். நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டக சாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனைப் போல் குடிகளை தாழ்த்தினேன். ஒரு குருவிக்கூட்டை கண்டுபிடிக்கிறது போல என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியையெல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் செட்டையை அசைத்ததும் இல்லை, வாயை திறந்ததும் இல்லை.
கீச்சென்று சத்தமிட்டதும் இல்லை என்று சொல்லுகிறான். கோடரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும், கோலானது நான் மரக்கட்டை அல்லவென்று எழுமினார் போலவும் இருக்குமே. ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சேர்ந்த கொழுத்தவர்களுக்குள்ளே இழைப்பை அனுப்புவார். பட்சிக்கும் அக்கினியை போலும் ஒரு அக்கினியை அவன் மகிமையின் கீழ் கொளுத்துவார். இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினி அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையும் ஆகி ஒரே நாளிலே அவனுடைய முச்செடிகளையும் நெரிஞ்சல்களையும் தகித்து பட்சித்து அவனுடைய வனத்தின் மகிமையையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையையும் உள்ளும் புறம்புமாய் அடிய பண்ணுவார். கொடி பிடிக்கிறவன் களைத்து விழுவது போல் ஆகும். காட்டில் அவனுக்கு மீதியான மரங்கள் கொஞ்சமாயிருக்கும். ஒரு சிறு பிள்ளை அவைகளை எண்ணி எழுதலாம். அக்காலத்திலே இஸ்ரவேலில் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின்னொருபோதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். மீதியாய் இருப்பவர்கள் யாக்கோபில் மீதியாய் இருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனியாய் இருந்தாலும் அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடே புரண்டு வரும். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்துக்குள்ளெங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வர செய்வார். ஆகையால் சியோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே, அசிரியனுக்கு பயப்படாதே. அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரை போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கரமும் அவர்களை சங்கரிக்க போகிறதினால் என் கோபமும் தீர்ந்து போம் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஓரே கண்மலை அண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல் சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணி எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல் அதை அவன் மேல் ஓங்குவார். அந்நாளில் உன் தோளின் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தின் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். அவன் ஆயாத்துக்கு வந்து மிக்ரோனை கடந்து மிக்மாசிலே தன் ரஸ்துக்களை வைத்திருக்கிறான். கனவாயை தாண்டி கேபாவிலே பாளையம் இறங்குகிறார்கள். ராமா அதிர்கிறது. சவுலின் ஊராகிய கிபியா ஓடி போகிறது. காலீம் குமாரத்தியே உரத்த சத்தமாய் கூப்பிடு. ஏழையானதோத்தே லாயிஷ் ஊர் மட்டும் எட்ட சத்தமிட்டு கூப்பிடு. மத்மேனா வலசை வாங்கிப்போம். கேபிமின் குடிகள் தப்பிவோட கூட்டம் கூடுகிறார்கள். இனி ஒரு நாள் நோபிலே தங்கி சியோன் குமார்த்தின் பர்வதத்துக்கும் எருசலேமின் மேட்டுக்கும் விரோதமாய் கை நீட்டி மிரட்டுவான். இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாய் வெட்டுவார். ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு மேட்டுமையானவைகள் தாழ்த்தப்படும். அவர் காட்டின் அடர்த்தியை கோடரினால் வெட்டி போடுவார். மகத்துவமானவராலே லீபனோன் விழும். 11 ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடை கச்சையுமாய் இருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காலையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாய்
இருக்கும். அக்காலத்திலே ஆண்டவர் சிரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப இரண்டாம் விசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமி நான்கு திசைகளிலிருந்து கூட்டுவார். எப்ராயிமின் பொறாமை நீங்கும். யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்ராயிம் யூதாவின் மேல் பொறாமையாயிரான். யூதா எப்ராயிமை துன்பப்படுத்தான். அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ் திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாபின் மேலும் கை போடுவார்கள். அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். எகிப்தின் சமுத்திர முனை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலிமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி ஏழு ஆறுகளாக பிரித்து ஜனங்கள் கால்நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசிரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். 12 அக்காலத்திலே நீ சொல்லுவது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பு ஆனார். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள். அக்காலத்தில் நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவீர்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமியெங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். சியோனில் வாசமாக இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். 13 ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம், உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழியுங்கள், அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள், நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே களி கூறுகிறவர்கள் என்கிறார். திரளான ஜனங்களின் சத்தத்துக்கொத்த வெகு கூட்டத்தின் இறைச்சிலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இறைச்சலும் மலைகளில் கேட்கப்படுகிறது. சேனைகளின் கத்தர் யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். கத்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானங்களிலிருந்து கடையாந்திர தேசத்தில் இருந்து வருகிறது. அலருங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாக இருக்கிறது, அது சர்வ வல்லவரிடம் இருக்கிறது, அது சர்வவல்லத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷனின் இருதயமும் கரைந்து போம், அவர்கள் திகிலடைவார்கள், வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும், பிள்ளை பெறுகிறவர்களைப் போல வேதனைப்படுவார்கள், ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள், அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாயிருக்கும். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அடிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டு போம், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரியின் பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஒப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடும் கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். துரத்தப்பட்ட வெளிமானைப் போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலவும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். அகப்பட்டவன் எவனும் கொத்துண்டு அவர்களை சேர்ந்திருந்தவன் எவனும் பட்டயத்தால் விழுவான். அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதியடிக்கப்படும், அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும், அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள். இதோ நான் அவர்களுக்கு விரோதமாய் மீதியரை எழுப்புவேன். அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும் வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள். கர்ப்பக்கனியின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை, அவர்கள் கண் பிள்ளைகளை தள்ளிவிடுவதும் இல்லை. ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் குமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதில்லை, தலைமுறைதோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை, அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை, அங்கே மேய்ப்பர் மந்தையை
மரிப்பதும் இல்லை, காட்டு மிருகங்கள் அங்கே படுத்து கொள்ளும், ஊளையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும், கோட்டான்கள் அங்கே குடிக்கொள்ளும், காட்டாடு அங்கே துள்ளும், அவர்கள் பாழான மாளிகைகளில் ஓரிகள் ஊளையிடும், வலு சர்பங்கள் அவர்கள் செல்விக்கையான அரமனைகளில் ஏகமாய் கூடும், அதன் காலம் சீக்கிரம் வரும், அதன் நாட்கள் நீடித்திராது என்கிறார். 14 கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார், அந்நியரும் அவர்களோடே சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடே கூடிக்கொள்வார்கள், ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள், இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள், கர்த்தர் உன் துக்க உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைதனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னகரி ஒழிந்து போயிற்று, கர்த்த துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டான், உக்கரங்கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான், பூமி முழுதும் இலைப்பாறை அமைந்திருக்கிறது, கம்பீரமாய் முழங்குகிறார்கள், தேவதாறு விருட்சங்களும் லீபனோனின் கேதுருக்களும் உன்னிமித்தம் சந்தோஷப்பட்டு நீ விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்ட வருவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறது, கீழே இருக்கிற பாதாளம் உன்னிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாயிருந்த செத்த ராட்சதர் யாவரையும் உன்னிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனங்களிலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது, அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி நீயும் எங்களைப் போல பலட்சயமானாயோ எங்களுக்கு சமானமானாயோ என்று சொல்வார்கள், உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்திலே தள்ளுண்டு போயிற்று, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை, அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்ட நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய், உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானா பூமியை தத்தளிக்கும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள், ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடே கிடத்தப்பட்டிருக்கிறார்கள், நீயோ அழுகி போன கிளையைப் போலவும் பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தைப் போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் இருந்துவிடப்பட்ட நீ அவர்களோடே அடக்கம் பண்ணப்படுவதில்லை, நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய், தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி ஒருபோதும் பெயர் பெறுவதில்லை, அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாதபடிக்கு அவர்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள், நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், பாபிலோனுடைய பெயரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதை முள்ளம் மன்றிகளுக்கு சுதந்திரமும் தண்ணீர் நிற்கும் பள்ளங்களும் ஆக்கி அதை சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்கிவிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நான் நிர்ணயித்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நினை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார், அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன், அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளில் இருந்து நீங்கும், தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார், சேனைகளின் கத்தரிப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வேர்த்தமாக்குவான், அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான், ஆகாஸ் ராஜா மரணமடைந்த வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால் முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்களிப்பாயிராதே, பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும், அதன் கனி பறக்கிற அக்கினி சர்பமாயிருக்கும்,
தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் பேரை பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன். உன்னில் மீதியானவர்களை அவன் கொன்று போடுவான். வாசலே அலறு, நகரமே கதறு, பெலிஸ்தியாவே நீ முழுதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காடாய் வருகிறான். அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை. இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாபதிகளுக்கு என்ன மாறுத்தரவு சொல்லப்படும்? கர்த்தர் சியோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. 15 மோவாபின் பாரம். இரவிலே மோவாபில் உள்ள ஆர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது, அது சங்காரம் ஆயிற்று. இரவிலே மோவாபில் உள்ள கீர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது, அது சங்காரம் ஆயிற்று. அழும்படி மேடைகளாகிய பாயித்துக்கும் தீபோனுக்கும் போகிறார்கள். நேபோவின் நிமித்தமும் மெதேபாவின் நிமித்தமும் மோவாப் அலறுகிறது. அவர்களுடைய தலைகளெல்லாம் மொட்டை அடித்திருக்கும், தாடிகளெல்லாம் கத்தரித்திருக்கும். அதன் வீதிகளில் இரட்டை கட்டிக்கொண்டு எல்லாரும் அதன் வீடுகள் மேலும் அதன் தெருக்கள் மேலும் அலறி அழுது கொண்டிருக்கிறார்கள். எஸ்போன் ஊராரும் எலேயாலே ஊராரும் கூக்குரல் இடுகிறார்கள். அவர்கள் சத்தம் யாகாஸ் மட்டும் கேட்கப்படுகிறது. ஆகையால் மோவாபின் ஆயுதபாணிகள் கதறுகிறார்கள். அவனவனுடைய ஆத்மா அவனவனில் கிளேசப்படுகிறது. என் இருதயம் மோவாபின் நிமித்தம் ஓலம் இடுகிறது. அதிலிருந்து ஓடி வருகிறவர்கள் 3 கிடாரியைப் போல் அலைகிறார்கள். லூகித்துக்கு ஏறி போகிற வழியிலே அழுகையோடு ஏறுகிறார்கள். ஓரணாயுமின் வழியிலே நொறுங்குதலின் கூக்குரல் இடுகிறார்கள். நிம்ரிமின் நீர்ப்பாய்ச்சலான இடங்கள் பாழாய்ப்போம். புல் உலர்ந்து முளை அழிந்து பச்சை இல்லாமற் போகிறது. ஆதலால் மிகுதியாக சேர்த்ததையும் அவர்கள் சம்பாதித்து வைத்ததையும் அலறுகளின் ஆற்று கப்பாலை எடுத்துக்கொண்டு போவார்கள். கூக்குரல் மோவாபின் எல்லையெங்கும் சுற்றும். எக்லாயும் மட்டும் அதன் அலறுதலும் பெரோலியும் மட்டும் அதன் புலம்புதலும் எட்டும். தீமோனின் தண்ணீர்கள் இரத்தத்தால் நிறைந்திருக்கும். தீமோனின் மேல் அதிக கேடுகளை கட்டளையிடுவேன். மோவாபிலே தப்பினவர்கள் மேலும் தேசத்தில் மீதியானவர்கள் மேலும் சிங்கத்தை வர பண்ணுவேன். 16 தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலா பட்டணம் துவங்கி வனாந்திரம் மட்டும் சேர்த்து சியோன் குமாரத்தின் மலைக்கு அனுப்புங்கள். இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியைப் போல மோவாபின் குமார்த்திகள் அர்னோன் நதியின் துறைகளிடத்தில் இருப்பார்கள். நீ ஆலோசனை பண்ணி நியாயம் செய்து மத்தியானத்திலே உன் நிழலை இரவை போலாக்கி துரத்தப்பட்டவர்களை மறைத்துக்கொள். ஓடி வருகிறவர்களை காட்டிக்கூடாதிரு. மோவாபே, நீ துரத்தி விடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும். சங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவர்களுக்கு அடைக்கலமா இரு. ஒடுக்குகிறவன் இல்லாதே போவான். சங்கரிப்பு ஒழிந்து போம். விதிக்கிறவர்கள் தேசத்தில் இராதபடிக்கு அழிந்து போவார்கள். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன்மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். மோவாபின் பெருமையும் அவன் மேட்டிமையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கரத்தையும் குறித்து கேட்டோம். அவன் மெத்த பெருமைக்காரன், ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது. ஆகையால் மோவாபிர் ஒருவருக்காக ஒருவர் அலறுவார்கள், எல்லாரும் ஏகமாய் அலறுவார்கள். கிராரேசேத் ஊராரின் அஸ்திபாரங்கள் தகர்க்கப்பட்டதே என்று அவைகளுக்காக பெருமூச்சு விடுவார்கள். எஸ்போன் ஊரார் வயல்கள் வாடி போயின. சிப்மா ஊர் திராட்சை செடியின் நல்ல கொடிகளை ஜாதிகளின் அதிபதிகள் நறுக்கி போட்டார்கள். அவைகள் யாசேர் மட்டும் சென்று வனாந்திரத்தில் படர்ந்தது. அவைகளின் கொடிகள் நீண்டு கடலுக்கு அப்பாலே எட்டியிருக்கிறது. ஆகையால் யாசேருக்காக அழுதது போல சிப்மாவூர் திராட்சை செடிக்காகவும் மிகவும் அழுவேன். எஸ்போனே இலே அலே, உனக்கு என் கண்ணீரை பாய்ச்சுவேன். உன் வசந்த காலத்து பழங்களுக்காகவும் உன் திராட்சைப்பழ அறுப்புக்காகவும் ஆரவரிக்கிற சந்தோஷ சத்தம் விழுந்து போயிற்று. பயிர் வெளியிலிருந்து சந்தோஷமும் களிப்பும் அற்று போயினே. திராட்சை தோட்டங்களின் பாடலும் இல்லை, பறிப்பும் இல்லை, ஆளில் ரசத்தை மிதிக்கிறவனும் இல்லை. சந்தோஷ ஆரவாரத்தை ஒழிய பண்ணினேன். ஆகையால் மோவாபின் நிமித்தின் குடல்களும் கிராரேசித்து நிமித்தம் என் உள்ளமும் சுரமண்டலத்தைப் போல துணிக்கிறது. மோவாப் மேடைகளின் மேல் சலித்து போனான் என்று காணப்படும் போது பிரார்த்தனை செய்ய தன் பரிசுத்த ஸ்தானத்திலே பிரவேசிப்பான், ஆனாலும் அனுகூலப்பட மாட்டான். மோவாபை குறித்து அக்காலத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுவே. ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த 3 மோவாபின் மகிமையும் அதன் மகா ஜன கூட்டம் சீரழிந்து போம். அதில் மீதியாயிருப்பது மிகவும் சிறிதும் அற்பமாய் இருக்கும் என்று கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார். 17 தமஸ்குவின் பாரம். இதோ தமஸ்குவானது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும். ஆரோவேரின் பட்டணங்கள் பாழாய் விடப்பட்டு மந்தைகளின் வெளியாயிருக்கும். மிரட்டுவாறு இல்லாமல் அவைகள் அங்கே படுத்துக்கொள்ளும். அரண் எப்ராயமையும் ராஜாக்கும்
தமஸ்குவையும் விட்டொழியும். இஸ்ரவேல் புத்தருடைய மகிமைக்கு நேரிட்டது போல சீரியாவில் மீதியான் இருப்பவர்களுக்கும் நேரிடும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அக்காலத்திலே யாக்கோபின் மகிமை குறைந்து போம், அவருடைய கொழுத்த தேகம் மெலிந்து போம். ஒருவன் ஓங்கின பயிரை அறிந்து தன் கையினால் கதிர்களை அறுத்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே கதிர்களை சேர்க்கிறது போல் இருக்கும். ஆனாலும் ஒலிவு மரத்தை உலுக்கும் போது நுனிக்கொம்பிலே இரண்டு மூன்று காய்களும் காய்க்கிற அதன் கிளைகளிலே நாலந்து காய்களும் மீதியாயிருப்பது போல அதிலே பின்பற்றி பொக்கும் கொஞ்சம் மீதியாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அக்காலத்திலே மனுஷன் தன் கைகளின் கிரியாகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும். அக்காலத்திலே அவருடைய அரணான பட்டணங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு மீதியாய் வைக்கப்பட்ட தடையைப் போலவும் நுனி கொம்பை போலவும் ஆகி பாழாய் கிடக்கும். உன் பெலமாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற் காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அறுப்பாயிருக்கும். ஐயோ, கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும் பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல இறைகிற ஜனக்கூட்டங்களின் அமளியும் உண்டாயிருக்கிறது. ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல இறைந்தாலும் அவர்களை அவர் அதட்டுவார். அவர்கள் தூரமாய் ஓடி போவார்கள். மலைகளிலே காற்றினால் பறக்கடிக்கிற பதரை போலவும் சுழல் காற்றிலே அகப்பட்ட துரும்பை போலவும் துரத்தப்படுவார்கள். இதோ சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும், விடியற் காலத்துக்கு முன் அவர்கள் ஒழிந்து போவார்கள். இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களின் விதமுமாயிருக்கும். 18 எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நீளிடும் செட்டைகள் உடையதும் கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படவுகளிலே சானாபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ, வேகமான தூதர்களே நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியாய் இருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதி அண்டைக்கு போங்கள். பூச்சக்கரத்தில் வாசமாய் இருக்கிறவர்களும் தேசத்து குடிகளுமாகிய நீங்கள் எல்லாரும் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும் போது பாருங்கள், எக்காலம் ஊதப்படும் போது கேளுங்கள். நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலை போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனிமேகத்தை போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். திராட்சை செடிகள் அறுப்புக்கு முன்னே பூ பூத்து முற்றி காய்க்கிற காய்கள் பிஞ்சாயிருக்கும் போதே அவர் அறிவாள்களினாலே கப்பு கவர்களை அறுத்து கொடிகளை அறிந்து அகற்றி போடுவார். அவைகள் ஏகமாய் மலைகளின் பட்சிகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் விடப்படும். பட்சிகள் அதன் மேல் கோடை காலத்திலும் காட்டு மிருகங்கள் எல்லாம் அதன் மேல் மாறி காலத்திலும் தங்கும். அக்காலத்திலே நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியாய் இருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதியானது சேனைகளின் கர்த்தர் நாமம் தங்கும் ஸ்தலமாகிய சியோன் மலையில் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வரப்படும். 19 எகிப்தின் பாரம். இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும், எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும். சகோதரனுடைய சகோதரனும் சிநேகிதனுடைய சிநேகிதனும் பட்டணத்தோடைய பட்டணமும் ராஜ்யத்தோடைய ராஜ்யம் யுத்தம் பண்ணும்படியாய் எகிப்தியரை எகிப்தியரோடைய போர்க்கலக்க பண்ணுவேன். அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும், அவர்கள் ஆலோசனையை மூழ்கி போக பண்ணுவேன். அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரர்களையும் குறி சொல்கிறோம் தேடுவார்கள். நான் எகிப்திரே கடினமான அதிபதியின் கையில் ஒப்புவிப்பேன், கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது கடலின் தண்ணீர்கள் குறைந்து நதியும் வற்றி வறண்டு போம், ஆறுகளை திருப்பி விடுவார்கள், அரணிப்பான அகழிகள் வெறுமையாகி வறண்டு போம், கொறுக்கையும் நாணலும் வாடும், நதியோரத்திலும் நதி முகத்திலும் இருக்கிற மடலுள்ள செடிகளும் நதி அருகே விதைக்கப்பட்ட யாவும் உலர்ந்து போம், அது பறக்கடிக்கப்பட்டு இல்லாதே போம், மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூ
மூச்சு விடுவார்கள். நதியிலே தூண்டில் போடுகிற யாவரும் துக்கிப்பார்கள். தண்ணீர்கள் மேல் வலைகளை வீசுகிறவர்கள் சலித்து போவார்கள். மெல்லிய சணலை பக்குவப்படுத்துகிறவர்களும் சல்லாக்களை நெய்கிறவர்களும் நாணுவார்கள். மீன் வளர்க்கிற குளங்களை கூலிக்கு அணை கட்டுகிற அனைவருடைய அணைக்கட்டுகளும் உடைந்து போம். சோவான் பட்டணத்தின் பிரபுக்கள் ஆனவர்கள் மூடர்கள். பார்வோனுடைய ஞானமுள்ள ஆலோசனைக்காரரின் ஆலோசனை மதியீனமாயிற்று. நான் ஞானிகளின் புத்திரன், நான் பூர்வ ராஜாக்களின் குமாரன் என்று பார்வோனோடு எப்படி சொல்கிறீர்கள்? அவர்கள் எங்கே? உன் ஞானிகள் எங்கே? சேனைகளின் கர்த்தர் எகிப்தை குறித்து பண்ணின யோசனையை அவர்கள் உனக்கு தெரிவிக்கட்டும், அல்லது தாங்களே அறிந்து கொள்ளட்டும். சோவான் பிரபுக்கள் மூடரானவர்கள். நோபின் பிரபுக்கள் மோசம் போனார்கள். எகிப்தையும் அதன் கோத்திர தலைவரையும் வழித்தப்ப பண்ணுகிறார்கள். கர்த்தர் அதன் நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். ஆனது கொண்டு வெறியன் வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல அவர்கள் எகிப்தை அதன் எல்லா செய்கையிலும் தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள். எகிப்தில் தலையாகிலும் வாலாகிலும் கிளையாகிலும் நாணலாகிலும் செய்யும் வேலை ஒன்றும் இராது. அக்காலத்திலே எகிப்தியர் பெண்டுகளைப் போல் இருந்து சேனைகளின் கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கை அசைவினாலே அஞ்சி நடங்குவார்கள். சேனைகளின் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக நிர்ணயித்துக் கொண்ட ஆலோசனை நிமித்தம் யூதாவின் தேசம் எகிப்தியருக்கு பயங்கரமாயிருக்கும். தனக்குள் அதை நினைக்கிறவன் எவனும் திடுக்கிடுவான். அக்காலத்திலே எகிப்து தேசத்திற்கும் ஐந்து பட்டணங்கள் கானான் பாஷையை பேசி சேனைகளின் கர்த்தரை முன்னிட்டு ஆணையிடும். அவைகளில் ஒன்று நிர்மூலமான பட்டணம் எனப்படும். அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லையருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பம் உண்டாயிருக்கும். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும். ஒடுக்குறவழி நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியர் கர்த்தரை காலத்திலே அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனைகளை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். அக்காலத்திலே எகிப்திலிருந்து அசிரியாவுக்கு போகிற பெரும் பாதை உண்டாயிருக்கும். அசிரியர் எகிப்துக்கும் எகிப்தியர் அசிரியாவுக்கும் வந்து எகிப்தியர் அசிரியரோடும் கூட ஆராதனை செய்வார்கள். அக்காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தோடும் அசிரியாவோடும் மூன்றாவதாக பூமி நடுவில் ஆசீர்வாதமாயிருக்கும். அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர் எகிப்தியராகி ஜனமும் அசிரியராகி என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகி என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். 20 தர்த்தான் அசிரியா ராஜாவாகிய சர்கோனாலே அனுப்பப்பட்டு அஸ்தோத்துக்கு வந்து அஸ்தோத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷத்திலே கர்த்தர் ஆமோசின் குமாராகிய ஏசாயாவை நோக்கி, நீ போய் உன் அறையில் இருக்கிற இரட்டை அவிழ்த்து உன் காலில் இருக்கிற பாதரட்சலை கழற்று என்றார். அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலுமாய் நடந்தான். அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியன் மேலும் வரும் 3 காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாக ஏசாய வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலமாய் நடக்கிறது போல அசீரியா ராஜா தான் சிறைப்பிடிக்க போகிற எகிப்தியரும் தான் குடிவிலக போகிற எத்தியோப்பியரும் ஆகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலமாய் எகிப்திற்கு வெட்கம் உண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படாதுள்ளாய் கொண்டு போவான். அப்பொழுது இந்த கடற்கரை குடிகள் தாங்கள் நம்பியிருந்த எத்தியோப்பியவரை குறித்தும் தாங்கள் பெருமை பாராட்டின எகிப்தை குறித்தும் கலங்கி வெட்கி, இதோ அசீரிய ராஜாவின் முகத்துக்கு தப்பும்படிக்கு நாங்கள் நம்பி சகாயத்துக்கென்று ஓடி வந்து அண்டினவன் இப்படி ஆனானே, நாங்கள் எப்படி விடுவிக்கப்படுவோம் என்று அக்காலத்திலே சொல்லுவார்கள் என்றார். 21 கடல் வனாந்திரத்தின் பாரம் சுழல் காற்று தென் திசையிலிருந்து எழும்பி கடந்து வருகிறது போல பயங்கரமான தேசமாகிய வனாந்திரத்திலிருந்து அது வருகிறது. கொடிய தரிசனம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. துரோகி துரோகம் பண்ணி பாழாக்குகிறவன் பாழாக்கி கொண்டே இருக்கிறான். ஏலாமே எழும்பு, மேதியாவே முற்றுகை போடு, அதனாலே உண்டான தவிப்பை எல்லாம் ஒழிய பண்ணினேன். ஆகையால் என் இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது. பிள்ளை பெறுகிறவளின் வேதனைகளுக்கு ஒத்த வேதனைகள் என்னை பிடித்தது. கேட்டதினால் உழைவு உண்டு, கண்டதினால் கலங்கினேன்.
என் இருதயம் திகைத்தது, திகில் என்னை திடுக்கிட பண்ணிற்று, எனக்கு இன்பம் தந்த இரவு பயங்கரமாயிற்று, பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள், ஜாமக்காரரை வையுங்கள், புசியுங்கள், குடியுங்கள், பிரபுக்களை எழுந்து பரிசைகளுக்கு என்னை பூசுங்கள், ஆண்டவர் என்னை நோக்கி நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார். அவன் ஒரு ரதத்தையும் ஜோடு ஜோடான குதிரை வீரரையும் ஜோடு ஜோடாக கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஏறி வருபவர்களையும் கண்டு மிகுந்த கவனமாய் கவனித்து கொண்டே இருந்து, ஆண்டவரே, நான் பகல் முழுவதும் என் காவலிலே நின்று, ராம் முழுவதும் நான் என் காவலிடத்திலே தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தை போல் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். இதோ ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது, விழுந்தது, அதன் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோடு மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறான். என் போட்டிப்பின் தானியமே, என் களத்தின் கோதுமையே, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரால் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன். தூமாவின் பாரம் சேயிரில் இருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, அதற்கு ஜாமக்காரன், விடியற் காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். அரபியாவின் பாரம் திதானியாராகிய பயணக்கூட்டங்களே, நீங்கள் அரபியாவின் காடுகளில் ராத்தங்குவீர்கள். தேமா தேசத்தின் குடிகளே, நீங்கள் தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொண்டு போய் தப்பி ஓடுகிறவர்களுக்கு அப்பம் கொடுக்க எதிர்கொண்டு போங்கள். அவர்கள் பட்டயங்களுக்கும் உருவின கற்கத்துக்கும் நாணேற்றின வில்லுக்கும் யுத்தத்தின் கொடுமைக்கும் தப்பி ஓடுகிறார்கள். ஆண்டவரனை நோக்கி ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த ஒரே வருஷத்திலே கேதாருடைய மகிமையெல்லாம் அற்றுப்போம். கேதார் புத்திரராகிய பராக்கிரம வில் வீரரின் தொகையில் மீதியானவர்கள் கொஞ்சம் பேராயிருப்பார்கள் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதை உரைத்தார். 22 தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். உன்னில் உள்ளவர்கள் எல்லாரும் வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்பொழுது வந்தது என்ன? சந்தடிகளால் நிறைந்து ஆரவாரம் பண்ணி களி கூர்ந்திருந்த நகரமே, உன்னிடத்தில் கொலையுண்டவர்கள் பட்டயத்தால் கொலையுண்டதில்லை, யுத்தத்தில் செத்ததும் இல்லை. உன் அதிபதிகள் எல்லாரும் ஏகமாய் ஓடி அலைந்து வில் வீரரால் கட்டப்படுகிறார்கள். உன்னில் அகப்பட்ட யாவரும் தூரத்துக்கு ஓடியும் ஏகமாய் கட்டப்படுகிறார்கள். ஆகையால் என்னை நோக்கி பாராதியுங்கள். என் ஜனமாக குமாரத்தி பாழாய் போனது நிமித்தம் மனங்கசந்து அழுவேன். எனக்கு ஆறுதல் சொல்ல வராதியுங்கள் என்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே இது தரிசன பள்ளத்தாக்கிலே அமளியும் மிதியுண்குதலும் கலக்கமும் உள்ள நாளாயிருக்கிறது. இது அலங்கத்தை தகர்த்து பர்வதத்துக்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளாயிருக்கிறது. ஏலாமியன் அம்பராத்துணியை எடுத்து ரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும் வருகிறான். கீர் கேடகத்தை வெளிப்படுத்தும் மகாவடிவான உன் பள்ளத்தாக்குகள் ரதங்களால் நிரப்ப படும். குதிரை வீரர் வாசல்கள் மட்டும் வந்து அணிவகுத்து நிற்பார்கள். அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான். அந்நாளிலே வனமாளிகையாகிய ஆயுத சாலையை நோக்குவாய். நீங்கள் தாவீது நகரத்தின் இடுதல்கள் அநேகமாய் இருப்பதை கண்டு கீழ்குளத்து தண்ணீர்களை கட்டி வைத்து எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணிப்பாக்கும்படி வீடுகளை எடுத்து இரண்டு மதில்களுக்கு நடுவே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகழை உண்டு பண்ணுவீர்கள். ஆனாலும் அதை செய்தவர்களை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்திலிருந்து வரப்பண்ணினவரை கவனியாமலும் போகிறீர்கள். சேனைகளின் கத்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அடவும் புலம்பவும் மொட்டையிடவும் இரட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள். மெய்யாகவே நீங்கள் சாகு மட்டும் இந்த அக்கிரமம் நிவர்த்தியாவதில்லை என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது என் செவி கேட்கும்படி சேனைகளின் கர்த்தராலே தெரிவிக்கப்பட்டது. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது, நீ அரமனை விசாரிப்பு காரணம் பொக்கிஷ காரணமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனைப் போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள்? இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்துவிட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். அவர் உன்னை உருண்டையைப் போல் அகலமும் விசாலமுமான தேசத்திலே சுழற்றி எரிந்து விடுவார். அங்கே நீ சாவாய். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவருடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும். உன்னை உன் நிலையை விட்டு துரத்து விடுவேன். உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரி
தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாய் இருப்பான். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அதன் மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்துவிடும். அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம் அறிந்து விழும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தரே இதை உரைக்கிறார் என்று சொல் என்றார். 23 தீருவின் பாரம். தர்ஷீஷ் கப்பல்களே அலருங்கள், அது வீடில்லாதபடிக்கும் அதில் வருவார் இல்லாதபடிக்கும் பாழாக்கப்பட்டது. இந்த செய்தி கித்தீம் தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. தீவு குடிகளே மௌனமாயிருங்கள், சீதோனின் வர்த்தகர் சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணி உன்னை நிரப்பினார்கள். சீகோர் நதியின் மிகுந்த நீர்ப்பாய்ச்சல்களால் விளையும் பயிர் வகைகளும் ஆற்றங்கரையின் அறுப்பும் அதன் வருமானமாயிருந்தது, அது ஜாதிகளின் சந்தையாயிருந்தது. சீதோனே வெட்கப்படு, நான் இனி கர்ப்ப வேதனை படுகிறதும் இல்லை, பெறுகிறதும் இல்லை, இளைஞரை வளர்க்கிறதும் இல்லை, கன்னிகைகளை ஆதரிக்கிறதும் இல்லை என்று சமுத்திர கோட்டையான கடல் துறை சொல்லுகிறது. எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதினால் நோய் உண்டானது போல தீருவின் செய்தி கேட்கப்படுவதனாலும் நோய் உண்டாகும். கரைத்துறை குடிகளே நீங்கள் தர்ஷீஷ் மட்டும் புறப்பட்டு போய் அலருங்கள். பூர்வ நாட்கள் முதல் நிலை பெற்று களி கூர்ந்திருந்த உங்கள் பட்டணம் இதுதானா? பரதேசம் போய் சஞ்சரிக்கிறதற்கு அவள் கால்களே அவளை தூரமாய் கொண்டு போம். கிரீடம் தரிப்பிக்கும் தீர்வுக்கு விரோதமாக இதை யோசித்து தீர்மானித்தவர் யார்? அதன் வர்த்தகர் பிரபுக்களும் அதன் வியாபாரிகள் பூமியின் கனவான்களுமாமே. சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்கவும் பூமியின் கனவான்கள் யாவரையும் கனஹீனப்படுத்தவும் சேனைகளின் கர்த்தரே இதை யோசித்து தீர்மானித்தார். தர்ஷீஷின் குமாரத்தையே நதியைப் போல நீ உன் தேசத்திலே பாய்ந்து போ, உனக்கு அணையில்லை. கர்த்தர் தமது கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி ராஜ்யங்களை குலுங்க பண்ணினார். கானானின் அரண்களை அழிக்க அவர் அதற்கு விரோதமாய் கட்டளை கொடுத்து ஒடுங்குண்ட கன்னியாகிய சீதோன் குமாரத்தையே இனி களி கூர்ந்து கொண்டிராய். எழுந்து கித்தீமுக்கு புறப்பட்டு போ, அங்கே உனக்கு இளைப்பாறுதல் இல்லை என்றார். கல்தேயருடைய தேசத்தை பார், அந்த ஜனம் முன் இருந்ததில்லை. அசிரியன் வனாந்திரத்தாருக்கு அதை அஸ்திபாரப்படுத்தினான். அவர்கள் அதன் கோபுரங்களை உண்டாக்கி அதன் அரமனைகளை கட்டினார்கள். அவர் அதை அழிவுக்கென்று நியமித்தார். தர்ஷீஷ் கப்பல்களே அலருங்கள், உங்கள் அரண் பாழாக்கப்பட்டது. அக்காலத்திலே தீரு ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி 70 மறக்கப்பட்டிருக்கும். 70 முடிவிலே தீருவுக்கு சம்பவிப்பது வேசியின் பாடலுக்கு சமானமாயிருக்கும். மறக்கப்பட்ட வேசியே, நீ வீணையை எடுத்து நகரத்தை சுற்றி திரி. நீ நினைக்கப்படும்படி அதை இனிதாக வாசித்து பல பாட்டுகளை பாடு. 70 முடிவிலே கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார். அப்பொழுது அது தன் பணயத்திற்கு திரும்பி வந்து பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களோடும் வேசித்தனம் பண்ணும். அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும். 24 இதோ கர்த்த தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரினுக்கும், வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும், வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும், கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும், எல்லாருக்கும் சரியாக நடக்கும். தேசம் முழுதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்த சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும். தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டப்பட்டது. அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளைகளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்து தகிக்கப்பட்டார்கள். சிலர் மாத்திரம் தீர்ந்திருக்கிறார்கள். திராட்சை ரசம் துக்கம் கொண்டாடும், திராட்சை செடி வதங்கும். மனக்களிப்பாக இருந்தவர்கள் எல்லாரும் பெருமூச்சு விடுவார்கள். மேளங்களின் சத்தமும் ஓழியும்,
மேலர்களின் சந்தோஷம் ஒழியும், களிக்கூறுகளின் சந்தடி ஒழியும், வீணையின் களிப்பு நின்று போம். பாடலோடே திராட்சரசம் குடியார்கள், மதுபானம் அதை குடிக்கிறவர்களுக்கு கசக்கும். வெறுமையாய் போன நகரம் தகர்ந்து ஒருவரும் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடி வீடுகளெல்லாம் அடைப்பட்டு கிடக்கும். திராட்சரசத்துக்காக வீதிகளிலே கூக்கல் உண்டு. எல்லா சந்தோஷமும் மங்கி தேசத்தின் மகிழ்ச்சி அற்றுப்போம். தேச நகரத்தில் மீதியாயிருப்பது அழிவே. வாசல்கள் இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கும். ஒலிவு மரத்தை உலுக்கும் போது திராட்சை பழங்களை அறுத்து தீரும் போதும் பின் பருப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனின் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும். அவர்கள் சத்தமிட்டு கெம்பிரிப்பார்கள், கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் சமுத்திரத்தில் நின்று ஆர்ப்பரிப்பார்கள். ஆகையால் கர்த்தரை வெளுக்கும் திசையிலும் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்திரத்தில் கேட்கிறோம். நானோ இழைத்து போனேன், இழைத்து போனேன், எனக்கு ஐயோ, துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள், துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் என்கிறேன். தேசத்து குடிகளே, திகிலும் படுகொழியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும். அப்பொழுது திகிலின் சத்தத்துக்கு விலகி ஓடுகிறவன் படுகொழில் விழுவான், படுகொழுந்து ஏறுகிறவன் கண்ணில் அகப்படுவான். உயிரை இருக்கும் மதகுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். வெறுத்தவனைப் போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்ந்து போடப்படும். அதன் பாதகம் அதன் மேல் வாரமாய் இருக்கையால் அது விழுந்து போம், இனி எழுந்திராது. அக்காலத்திலே கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாக சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள். அப்பொழுது சேனின் கத்த சியோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும். அவர்களுடைய மூப்பர்களுக்கு மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். 25 கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பே. நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர், அந்நீரின் இராஜதானியை உராயிராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள், கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நீரின் மும்முரத்தை தனிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயிலில் தணிகிறது போல் பெலவந்தரின் ஆரபாரம் தனியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒருவிதத்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும், ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருத்தியாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் கழிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். கூளம் எருக்களத்தின் மிதிக்கப்படுவது போல் மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போம். நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்து அவர்கள் பெருமையையும் அவர்கள் கைகளின் சதிர் சற்பனைகளையும் தாழ்த்தி விடுவார். அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார். 26 அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்னென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். அவர் உயரத்திலே வாசமாய் இருக்கிற
இருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாக மட்டும் இடிய பண்ணுவார். கால் அதை மிதிக்கும், சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்மா வாஞ்சையாயிருக்கிறது. என் ஆத்மா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். துன்மார்க்கடுக்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். கர்த்தாவே, உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரியைகளையெல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை இல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள், மாண்ட ராட்சதர் திரும்ப எழுந்திரார்கள். நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரையும் அழிய பண்ணினீர். இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். நீர் மகிமைப்பட்டீர். தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர். கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். கர்த்தாவே, பேறுகாலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்மாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியைப் போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். நாங்கள் கர்ப்பமாய் இருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களைப் போல இருக்கிறோம். தேசத்தில் ஒரு இரட்சிப்பையும் செய்ய மாட்டாதிருக்கிறோம். பூச்சக்கரத்து குடிகள் விழுகிறதும் இல்லை. மறுத்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடே கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே, விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மறுத்தோரை பூமி புறப்பட பண்ணும். என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள் பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த படிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். 27 அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியதான் என்னும் கோணலும் சர்பத்தை கோணலான சர்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்பத்தை கொன்று போடுவார். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். உக்கிரம் என்னிடத்தில் இல்லை. முட்செடியையும் நெருஞ்சலையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார்? நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்தி விடுவேன். இல்லாவிட்டால் அவன் என் பெலனை பற்றி கொண்டு என்னோடே ஒப்புரவாகட்டும். அவன் என்னோட ஒப்புரவாவான். யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அவர் அவனை அடித்தவர்களை அடித்தது போல இவனை அடிக்கிறாரோ? அவர்கள் கொல்லப்படும் கொலையா இவன் கொல்லப்படுகிறானோ? தேவரீ, ஜனத்தை துரத்தி விடுகையில் மட்டாய் அதனோட வழக்காடுகிறீர். கொண்டல் காற்றடிக்கிற நாளிலே அவர் தம்முடைய கடுங்காற்றினால் அதை விலக்கி விடுகிறார். ஆகையால் அதனால் யாக்கோபின் அக்கிரம் நிக்கிரகம் பண்ணப்படும். தோப்பு விக்கிரகங்களும் சிலைகளும் இனி நிற்காதபடி அவர்கள் பலிபீடங்களின் கல்லுகளையெல்லாம் நொறுக்கப்பட்டு சுண்ணாம்பு கல்லுகளாக்கி விடும்போது அவர்களுடைய பாவத்தை அவர் அகற்றுவார் என்பதே அதனால் உண்டாகும் பலன். அரணான நகரம் அவாந்திரையாகும். அந்த வாசஸ்தலம் தள்ளுண்ட வனாந்திரத்தைப் போல விட்டுவிடப்பட்டதாயிருக்கும். கன்றுக்குட்டிகள் அங்கே மேய்ந்து அங்கே படுத்துக்கொண்டு அதின் தழைகளை தின்னும். அதின் கொப்புகள் உலரும் போது ஒடிந்து போம். ஸ்ரீகள் வந்து அவைகளை கொளுத்து விடுவார்கள். அது உணர்வுள்ள ஜனமல்ல. ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். அக்காலத்திலே கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். அக்காலத்திலே பெரிய காலம் ஊதப்படும். அப்பொழுது அசிரிய தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்தி விடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்ளுவார்கள். 28
எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ, மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குகளுடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு வாடிப்போகும் புஷ்பமே, இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆன்றிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மழையைப் போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளிவிடுவான். ஏப்ராயிமுடைய பெரியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பாகிய வாடிய புஷ்பம் பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும் காண்கிறவன் பார்த்து அது தன் கையில் இருக்கும் போதே விழுங்குகிறதுமான முதல் கனியைப் போல் இருக்கும். அக்காலத்திலே சேனியின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் நியாயம் விசாரிக்க உட்கார்கிறனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்பொருளின் பராக்கிரமாகவும் இருப்பார். ஆனாலும் இவர்களும் திராட்சை ரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழித்தப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சை ரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழித்தப்பி தீர்க்கதரிசனத்தில் மோசம் போய் நியாயத்திற்கு இடத்தில் இடருகிறார்கள். போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. சுத்தமான இடமில்லை. அவர் யாருக்கு அறிவி போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முலை மறக்கப்பட்டவர்களுக்குமே. கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் அங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள். பரியாச உதடினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ண தக்க இழைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவரோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடி மடிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும். ஆகையால் எருசலேமில் இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் மரணத்தோடு உடன்படிக்கையும் பாதாளத்தோடு ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் போயே எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. ஆகத்தலால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறன் பதறான். நான் நியாயத்தின் நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழி அழித்துவிடும். மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம். வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். அது புரண்டு வந்த மாத்திரத்தில் உங்களை அடித்து கொண்டு போம். அது நாள்தோறும் இரவும் பகலும் புரண்டு வரும். அதை பற்றி பிறக்கும் செய்தியை கேட்பதும் சஞ்சலத்தை உண்டாக்கும். கால் நீட்ட படுக்கின் நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வின் அகலமும் போதாது. கர்த்தர் தமது கிரியாகிய அபூர்வமான கிரியை செய்வோம், தமது வேலையாகி அபூர்வமான வேலையை நிறைவேற்றுவோம். அவர் பெத்ராசி மலையிலே எழும்பினது போல எழும்பி கிவியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார். இப்பொழுது உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவராலே கேட்பட்டிருக்கிறேன். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள். நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? அவன் அதை மேலாக நிறைவின பின்பு அதற்கேற்ற இடத்தை உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ? அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். உளுந்து தூளத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை. சீரகத்தின் மேல் வண்டிலின் உரலை சுற்றவிடப்படுவதும் இல்லை. உளுந்து கோலினாலும் சீரக மிலாற்றினாலும் அடிக்கப்படும். அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. அவன் தன் வண்டியின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை. தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. இதுவும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையின் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர்.